The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம். இன்னைக்கு காங்கிரஸ் சார்பாக கருப்பு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான நோக்கம் என்ன? அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது? பத்தாம் தேதி அன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு அரசாங்கம் எப்ப வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் வெளியிடுவாங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து பதவி எழுந்து ஒரு புதிய அரசாங்கம் வந்து பதவி ஏற்கிறப்ப அந்த பழைய அரசாங்கம் என்னவெல்லாம் செய்யல, நாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக ஒரு பிளாக் பேப்பர் ஒயிட் பேப்பர் போடுறது வழக்கம். பார்த்த தமிழ்நாட்டில் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியின் அவலங்களை சொல்லி நான் எவ்வளவு தூரம் கடன் அதிகரிச்சிருக்குது, எவ்வளவு தூரம் நிதி நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஒயிட் பேப்பர் வெளியிட்டாங்க. நம்ம பார்த்தோம், இது வந்து ஒரு அதிசயமா இருக்குது. ஒரு அரசாங்க ஆட்சிக்கு வந்து அது ஒரு டேர்ம கம்ப்ளீட் பண்ணி அது இன்னொரு டேர்மையும் கம்ப்ளீட் பண்ணி 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஒயிட் பேப்பர் போடுறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். பத்தாண்டுகள்ல எதையும் செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் என்ன சொல்ல போறாங்க? நமக்கு தெரியும், யூனியன் பட்ஜெட்ல இருந்து என்ன விதமான அறிக்கைகள்லாம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணப்படுதோ அது எல்லாமே பொய்ன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி ஒன்ன தாக்கல் பண்ண போறாங்க. இப்ப அதுக்கு பதிலா வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நாடு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கு அப்படிங்கறத வெளியிட்டு ஒரு கருப்பு அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமானது சில மட்டும் நான் சொல்ற, ஒன்னு வேலை வாய்ப்பின்மை. வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு தருவோம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு அவங்க வேலை கொடுத்துருக்கணும். 2 லட்சம் பேருக்கு முதல்ல கொடுத்துருக்காங்களா? 20,000 பேருக்கு முதல்ல வேலை கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஆனா அதற்கு நேருமாறா 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு இந்தியாவில நிலவரத்தை பாக்குறோம். அதுக்கு முழுக்க முழுக்க பாஜக நரேந்திர மோடி அரசாங்கம் தான் பொறுப்பு. அதே போல இன்னைக்கு விவசாயிகளுடைய தற்கொலை கடுமையா அதிகரிச்சிருக்கிறத புள்ளி விவரங்கள் சொல்லுது. இவங்க என்ன சொன்னாங்க, விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்க இரட்டி பாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு விவசாயிகள் மேல ஒரு கருப்பு சட்டத்தை திணிச்சு அதுல விவசாயிகள் போராடி, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போராடி நூற்றுக்கணக்கான பேர் உயிரை பலி கொடுத்து அதற்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு எதிரான அதானி மாதிரி கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான அந்த கருப்பு சட்டங்களை நம்ம வந்து வாபஸ் பெற வச்சோம். அதற்கப்புறம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தொடர்ச்சியா வந்து விவசாயிகள் கடன் சுமையால எல்லாம் தவிக்கிறப்ப 75,000 கோடி ரூபாய் கடனை வந்து ஒரே கோல நம்ம தள்ளுபடி பண்ணிருக்கோம். ஆனா ஒரு நயா பைசா கடன் தள்ளுபடி பண்றது கிடையாது. ஆனா கார்பரேட் லோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய் வந்து பெருமுதலாளிகளுக்கான கடன்களை அவங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை நம்ம சந்திச்சிருக்கிறத பாக்குறோம். நாங்க 5வது பெரிய பொருளாதாரமா மாறிட்டோம் அப்படின்னு கூசாம போய் பேசுறாங்க. நீங்க அவ்வளவு பெரிய பொருளாதாரம் வளர்ச்சி இருந்திருந்தா மன்மோகன் சிங் ஆட்சியில ஒரு 9% குரோத் 9.5% குரோத் 10.5% குரோத் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த வளர்ச்சிங்கிறது மக்கள் கையில பணம் புழங்குச்சு, ஒரு பெரிய திட்டங்களை நம்மளால நிறைவேற்ற முடிஞ்சது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவானது, சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ந்தது, ஏற்றுமதி அதிகரித்தது. இந்த மாதிரி நாட்டுல பொருளாதாரம் வளர்ந்திருந்தா அது நிச்சயமா நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம கைகள்ல புரளும். ஆனா இங்க எதுவுமே நடக்கல. மக்கள் காசு இல்லாம வறுமையில பெரிய சிரமப்படுறாங்க. சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டு விட்டது. நீங்க வந்து எக்ஸ்போர்ட் ஃபால் ஆயிருச்சு, விலைவாசி உயர்ந்திருக்குது, வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்குது. அப்புறம் எப்படி பொருளாதாரம் உயர்ந்திருக்கு? அப்ப பொய் தானே சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டுல வந்து ஒரு அமைதியின்மை, ஒரு பதற்றத்தை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு எப்ப ஒரு நாட்டுல பொருளாதாரம் வளரும் அப்படின்னா நம்மளும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், அதற்குரிய பாலிசிகள் நம்ம உருவாக்கணும், அதே மாதிரி அந்நிய முதலீடுகளும் நமக்கு வரணும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பதட்டத்தில் ஒரு துக்ளக் ராஜ் மாதிரி நடத்திட்டு இருந்தா ஒரு அரசாங்கத்தை முதலீடுகள் வராது, பொருளாதாரம் பெருகாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அது சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் சமரசத்திற்கு உள்ளாக்கி இருக்குது. நீங்க சீனா வந்து கிட்டத்தட்ட 14,300 ஸ்கொயர் கிலோமீட்டர், கேரளாவோட சைஸ் அது, அந்த அளவுக்கு வந்து ஆக்கிரமிச்சு லேல அருணாச்சல பிரதேசத்தில் அவங்க நம்ம நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு கூட வாயை திறந்து சொல்றதுக்கு ஒரு பயப்படுகிற ஒரு பிரதமராக நரேந்திர மோடியும் பயப்படுகிற ஒரு கவர்மெண்டாக பாஜக அரசாங்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்டினுக்கு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டு காலமா வந்து நீங்க அந்த இலங்கையோட துறைமுகத்தை நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கு, அதை எடுக்கணும்னு சீனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி இருக்க வரைக்கும் அது நடக்கல. இன்னைக்கு வந்து 99 வருஷம் அவங்க லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய த்ரெட் வந்து இன்னைக்கு வந்து இந்திய பெருங்கடல நமக்கு வந்து வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு இது வரைக்கும் வெளிநாடுகளால பெரிய ஆபத்து இல்லை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நம்மளே எதிர்நோக்கி
இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையா அதிகரிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அது பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வு ஆகட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையா அதிகரிச்சிருக்கு. அது நிறைய பாஜக எம்எல்ஏக்கள், பாஜக கட்சி நிர்வாகிகளே சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம், இந்தியாவுக்காக மிகப்பெரிய பெருமையா இந்திய மூவர்ண கொடியை ஏந்தி போன பழுத்தூக்கும் வீராங்கனைகள், அவங்கள் மேல செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இருக்குதுன்னு பாஜக எம்பி மேல வந்து புகார் சொல்லி அவங்க போராடினதை எல்லாம் பார்த்தோம். அப்படி நாட்டுக்கு பெருமை தேடி தந்த பெண்களை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போகாத குறைய இழுத்துட்டு போனதை நம்ம பார்த்தோம். அந்த எம்பி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்பி இன்னைக்கும் வந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவர் வெக்கம் இல்லாம வந்து பாஜக பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே போல சிறு குறு நடுத்தர தொழில்கள் நம்ம சொல்ற மிகப்பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு அது பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல சமூகமா இருக்கலாம், இல்ல பெண்கள் முன்னேற்றமா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், விலைவாசி உயர்வா இருக்கலாம், இது எல்லாம் இந்த மாதிரி விவசாயமா இருக்கலாம், உள்கட்டமைப்புகளா இருக்கலாம், எல்லா விதத்திலுமே ஒரு தோல்வியடைந்த அரசாங்கமா தான் இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் 10 ஆண்டுகள் இருக்குது. நீங்க பட்ஜெட்ல பாத்திருப்பீங்க, ஒரு பட்ஜெட் கடைசி பட்ஜெட் தேர்தலை எதிர்கொள்ள போற அப்கோர்ஸ் இன்ட்ரீம் பட்ஜெட் தான், அதுல கூட வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து ஜிஎஸ்டி கிடையாதப்ப நம்ம வசூல் பண்ற வரி வந்து பெரும்பகுதி வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்டே இருக்கும், நம்ம மாநிலம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, அதாவது ரொம்ப தவறான ஒரு ஜிஎஸ்டி அமல்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி அரசு சிறு குறு நடுத்தர தொழில்களை ஒழிச்சுட்டாங்க. அதனால நேச்சுரலாவே வரி வருவாய் வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப அதுல இப்ப இந்த 5 வருஷம் வந்து காம்பன்சேஷன் இருந்தது எல்லா அரசாங்களுக்கும், அந்த காம்பன்சேஷனே கம்மின்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப 5 வருஷம் பீரியட் முடிஞ்சிருச்சு, இனி நம்ம காம்பன்சேஷன் இருக்காது. அப்ப இப்ப தமிழ்நாடு மாதிரி அரசாங்கங்கள் ரொம்ப சிறப்பாக ஒரு மாநில அரசாங்கத்தை அவங்க நிர்வகிக்கிறாங்க. இப்ப நம்ம பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறோம், பஸ் ஃப்ரீ பண்ணிருக்கோம், வேலை வாய்ப்பின்மைக்கான அலவன்ஸ் கொடுக்கறோம், மாணவர்களுக்கான அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது, காலை உணவு நம்ம போடுறோம், இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வந்து நம்ம அமல்படுத்துறப்ப நிறைய கல்லூரிகள் வந்திருக்கு. என்னுடைய ஒரே நாடாளுமன்ற தொகுதியில இந்த 2 வருஷத்துல 3 கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்புகள் வந்து கடுமையா ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவ கட்டமைப்புகளை விரிவுபடுத்துறாங்க. அதுலயும் என் தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் நடக்குது. இப்ப நரேந்திர மோடி அரசாங்கம் யாருக்கு பண தள்ளி கொடுக்குது, அதானி கொடுக்குறாங்க. அதானி கிட்ட இருந்து எலக்ட்ரல் பணம், அந்த லஞ்சத்தை இவங்களே வாங்கி திருப்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தலைவர்களும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வச்சுக்கிறாங்க. வங்கிகள்ல மக்கள் சேமிப்பு மக்கள் வச்சிருந்தா கூட, அது ஏழைகளா இருக்கலாம், நடுத்தர மக்களா இருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு சேமிச்சு ஒரு பணம் வச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க மோடி அவர்களோட நண்பர்கள். அவர்களை வந்து வெளிநாட்டுகளுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு பணியை யாராவது செய்யறாங்க. இன்னைக்கு அதானிக்கு எதிராக வந்து மக்களை வந்து தொடர்ந்து அழித்தொழிக்கிற ஒரு நாட்டின் 70 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி மக்களுடைய உதவியோடு மாநில அரசாங்கங்களின் உதவியோடு உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்புகள்லாம் தகர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து இவங்க உருவாக்கிட்டாங்கிறதுதான் இந்த நம்மளுடைய காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டு இருக்கிற கருப்பு அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு மக்கள் உணர்வாங்க. மக்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சியில் 410 ரூபாய்க்கு சிலிண்டர் வித்தது, இன்னைக்கு வந்து 1200 ரூபாய்க்கு வித்து 1000 ரூபாய்க்கு விற்குது. அன்னைக்கு வந்து 60 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்தது, இன்னைக்கு வந்து 105 ரூபாய் 106 ரூபாய்க்கு பெட்ரோல் விக்குது. அன்னைக்கு டீசல் 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வந்து டீசல் விக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து கடுமையான விலைவாசி உயர்வுனால மக்கள் சிரமப்படுறாங்க. காங்கிரஸ் உரிய வெள்ளை அறிக்கைங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் மனங்கள்ல என்ன இருக்கோ, மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிரமங்கள் இருக்கோ அதை வந்து ஒரு எடுத்து சொல்றதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் வந்து நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டுகளை மறைக்கும் விதமாக அவர் தனது உரையில வந்து கடுமையா வந்து எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றாரு. குறிப்பா காங்கிரஸ் கட்சி மீது வந்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பேசுறாரு. அதே போல தற்போது இந்த கருப்பு அறிக்கை வந்து குறிப்பிட இன்று அவர் பேசும்பொழுது இது வந்துட்டு கார்கே அவர்கள் வந்து ஒரு திருஷ்டி பொட்டு போல அவர் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்றது மென்ஷன் பண்ணி அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னா
இல்ல அதெல்லாம் வந்து ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பிரதமருடைய ஆணவத்தை தான் காட்டுது. நீங்க நாடாளுமன்றத்திலேயே அவர் எவ்வளவு ஆணவமா பேசினாருன்னு நாங்க பார்த்தோம். 10 வருஷம் கழிச்சு ஒரு கடைசியா ஒரு பிரதமர் ஒரு உரை பெற, அந்த உரை எப்படி இருக்கணும்? முழுக்க முழுக்க தங்களுடைய சாதனைகளை பற்றி இருக்க வேணாம். ஒரு மெஜாரிட்டியான அரசாங்கம், ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிற அரசாங்கம், தங்களுடைய அச்சீவ்மெண்ட்ல வந்து பட்டியல் இட வேண்டாமா? அப்படி இட முடியுமா? முடியல. அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பேச்ல ஒரு மணி நேரம் காங்கிரஸ் கட்சியும் காந்தி குடும்பத்தை பத்தியும் மட்டுமே பேசியிருப்பாரு. நாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. 18 கோடி பேர்ல இருந்து 20 கோடி ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு அதை வச்சுதான் பழச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்தது, அதே போல வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் வந்தது, நீங்க சர்வசிக்கு அனைவருக்கும் கல்வி திட்டம் வந்தது, ஃபாரஸ்ட் எல்லாம் பாதுகாக்கிறதுக்குரிய வனச்சட்டங்கள் வந்தது. இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு சட்டத்தை இந்த 10 வருஷத்துலயும் கொண்டாந்துருக்காங்களா, இல்ல காங்கிரஸ் கொண்டாந்த அந்த மாதிரி சட்டங்களையாவது இவங்க வச்சிருந்திருக்காங்களா? எல்லாமே கடுமையா சிதைக்கப்பட்டுருச்சு. சோ அதனால வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதனால இந்த மாதிரியான ஒரு ஆணவமா கடந்து போற ஒரு விஷயத்தை அவங்க செய்யறாங்க. பட் ஆணவமா கடந்து போயிட முடியாதுல்ல, இது ஒரு ஜனநாயகம், மக்கள் நிச்சயமா கஷ்டப்படுறாங்க. அதனால மிக நிச்சயமா மக்களுக்கு அது புரியும், அதனால மக்கள் நிச்சயமா நாங்க சொல்றதை ஏத்துக்குவாங்க. மக்கள் நினைக்கிறதா நாங்க சொல்றோம், நாங்க ஒன்னும் தனியா இட்டுக்கிட்டு எதுவும் சொல்லல. கட்டாயமாக அதாவது தேர்தல் வந்து நெருங்கி வந்து விட்டது. சோ இது போன்ற ஒரு நிலையில தென் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து மத்திய அரசு எந்த ஒரு உதவி வந்து முழுமையாக சென்றடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உட்பட கர்நாடகாவாகட்டும் அதே போல மேற்கு வங்கம் கூட மத்திய அரசுக்கு எதிராக வந்து தங்களுடைய இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதை பத்தி எப்படி இல்ல என்னன்னா நம்ம இன்னைக்கு நம்ம இது வந்து ஒரு அரசாங்கங்கள் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்காக போதுமான நிதி அளிக்கலின்னு போராடுறாங்கன்னு மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து நம்மளுடைய மொழியின் மீது, இனத்தின் மீது, நம்மளுடைய தமிழ்நாட்டின் மீது, கேரளான் மீது, தென்னிந்திய மாநிலங்கள் மீது, பஞ்சாப் மீது, காஷ்மீர் மீது விழுகிற ஒரு அடி. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு முன்னேறிய மாநிலங்கள், இன்னும் முன்னேற வேகமா முன்னேறணும் துடிக்கின்ற ஒரு மாநிலங்கள். சோ நம்மளுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் சுரண்டிட்டு வந்துடணும், ஆனா திருப்பி நம்மளுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது, இல்லைன்னா நம்ம ரொம்ப வேகமா வளர்ந்துருவோம், நம்ம வளரக்கூடாது, நம்ம முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக திட்டமிட்டு நம்ம மேல நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இது வந்து இன்னைக்கு நம்ம வந்து கடுமையா நம்மளுடைய உரிமைகளுக்காக நம்ம போராடி அதை நிலைநிறுத்தல அப்படின்னா நாளைக்கு வருங்கால தலைமுறை வந்து வரலாறு நம்மளை பழிக்கும். ஏன்னா இவ்வளவு ஒரு காமராஜர் ஆட்சி காலத்திலிருந்தே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பல்வேறு திட்டங்களை முன்னிறுத்தி வேகமா வளர்ற ஒரு மாநிலம். கல்வியில, நீங்க தொழில்நுட்பத்துல, மருத்துவ கட்டமைப்புல, உள்கட்டமைப்புகள்ல, வேலை வாய்ப்புல, எல்லாத்திலுமே நம்ம ரொம்ப சிறப்பா செயல்படணும்னு நினைக்கிற மாநிலங்கள். ஆட்சி மாறினா கூட சில விஷயங்கள் நம்ம ஊர்ல மாத்த முடியாது. ஆட்சி மாறினா மதிய உணவு நிறுத்த முடியாது, ஆட்சி மாறினா நீங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரதை நிறுத்த முடியாது. இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள், குறைபாடுகள் இருந்தா கூட ஒரு வளர்ச்சியின் பாதையில நம்ம பயண அடிப்படை எண்ணத்துல வந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உறுதியா இருப்பாங்க, அரசுகளையும் அந்த நோக்கி நகர்த்துவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நமக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்காங்க. சோ இந்த தாக்குதலை மிக நிச்சயமா வலிமையாக, உறுதியாக, அச்சமற்று நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அது வந்து நமக்கு ஒரு வரலாற்று கடமை, அதுதான் நம்ம மாநில அரசாங்கங்கள் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒன்று கூடியிருக்கீங்க, இந்த ஒற்றுமை வந்து மக்கள் இடத்துல எந்த அளவு சென்றடையும் அப்படின்றத நீங்க நம்புறீங்க? வரக்கூடிய இந்த தேர்தலில் இது வந்து எதிரொலிக்குமாமா? இல்ல, மிக நிச்சயமா எதிரொலிக்கும். எதிர்கட்சிகள் காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தான் நம்ம எதிரொலிக்கிறோம். இப்ப யாரு வந்து நீங்க சொல்லுங்க, 1000 ரூபாய் கொடுத்து யாருனால சிலிண்டர் வாங்க முடியும்? எவ்வளவு நாள் பசங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வீட்டுல இருக்கிறதெல்லாம் வித்து, காடு தோட்டத்தையெல்லாம் வித்து, நகை நட்டெல்லாம் வித்து படிக்க வச்சுட்டு எவ்வளவு நாள் அவங்க வேலை இல்லாம இருப்பாங்க? எவ்வளவு நாள் வந்து இந்த வெறுப்பரசியல் இந்த மண்ணில் இருக்கு? இந்து முஸ்லீம், வடக்கு தெற்கு, ஆண் பெண், பணக்காரன் ஏழை, உயர் சாதி தாழ்ந்த சாதி, இப்படி பிரிவினையே பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் பேசிக்கிட்டு இருந்தா நாட்டுல அன்பு, ஒற்றுமை, வளர்ச்சி எப்படி இருக்கும்? சோ அதனால வந்து இத வந்து நம்ம இதான் நாங்க பிரதிபலிக்கிறோம். இந்தியா கூட்டணியுடைய ஒரு ஒட்டுமொத்த குறிக்கோள்ங்கிறது நம்ம கடந்த காலத்துல எப்படி இருந்திருக்கோம், நாடு வந்து ஒன்னா இருந்திருக்கு, எல்லா தரப்பு மக்களும் ஒரு இணக்கமான ஒற்றுமையான சூழல்ல நடந்திருக்காங்க, நாட்டுல வந்து வளர்ச்சி பத்தின பேச்சு இருக்கும். இன்னைக்கு வந்து ஏதாவது வளர்ச்சி பத்தி பேசுறோமா? நம்ம வந்து என்ன பார்த்தாலும் இந்த மத பிரிவினைவாதம், சாதி பிரிவினைவாதம், இந்த வர்க்க பிரிவினைவாதம், இதையே தான் நரேந்திர மோடி அரசாங்கம் பேசுறாங்களே ஒழிய, என்னைக்காவது நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எந்த தலைவர்களாவது, ஆர்எஸ்எஸ் சேர்ந்த எந்த தலைவர்களாவது, கல்வி, வேலை வாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம், மாநிலங்களுக்கு அதிகாரம், ஊராட்சிகளுக்கு அதிகாரம், மக்களுக்கு அதிகாரம், விவசாய வளர்ச்சி, சிறு குறு நடுத்தர தொழில்கள் வளர்ச்சின்னு பேசி என்னைக்காவது இந்த 10 ஆண்டுகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டதே கிடையாது. சோ இந்தியா
கூட்டணி தான் மக்களே மறந்து போன இந்த மாதிரியான மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாநிலங்கள் இந்தியாங்கிற நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நாங்க முன் வச்சு நாங்க பிரச்சாரம் பண்றோம். அதனால மிக நிச்சயமாக அது வந்து மக்களால் ஏற்கப்படும் உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மிக நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றியை பெறுவோம். இறுதியாக தேர்தல் பணிகள் வந்து எவ்வாறு சென்று கொண்டு இருக்கிறது, கார்கே அவர்களுடைய தமிழ்நாடு பயணம் குறித்து சொல்லுங்க. இல்ல, தேர்தல் பணிகள் வந்து எல்லா இடங்களிலுமே ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நாடாளுமன்றத்திலையும் அதை பார்க்கலாம், நாடாளுமன்றத்திற்கு வெளியில இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட கருப்பு அறிக்கைகள் மூலமாவும் பார்க்கலாம். பல்வேறு மாநிலங்கள்ல எங்கெல்லாம் வந்து நாங்கள் கூட்டணியோட சேர்ந்து களத்துல களம் காண போகிறோமோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டணி கட்சிகள் மூத்த தலைவர்களோடு நாங்க போட்டியிடக்கூடிய இடங்களை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க. அதே போல வந்து நாடு முழுவதும் வந்து பயணம் செய்து தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கான பணியை நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் மாநில அளவில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியால் இந்த நாடு சந்த 10 ஆண்டுகள் சந்தித்த அவலங்களையும் ரொம்ப தீவிரமாக நாங்க முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய முதல் கட்ட யாத்திரை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல இரண்டாம் கட்ட யாத்திரை மூலமா அவர் மிகப்பெரிய அளவில் வந்து களத்தில் அவர் மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் போகிற மாநிலங்கள் எல்லாம் பாஜக நீங்க அசாமில் பாத்தீங்க பதறத பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த யாத்திரை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு. அதே போல கார்கே சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப தீவிரமா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து அந்தந்த மாநிலங்கள்ல வந்து தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறது குறித்து தீவிரமான ஆலோசனைகளை அவர் நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் வந்து அவங்க விரைவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றி. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜி. பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி and Rafael. Shirts and trousers.